தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வயசு ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்படுறது இடுப்பு வழியில். இப்போல்லாம் இடுப்பு வழி வயசானா மட்டும் இல்லை, சின்ன வயசுக்காரங்களுக்கே இடுப்பு வழி நிறைய வருது. இது வந்து அதிகமாக டிராவல் பண்ணுறதுனாலையும் வரலாம், இல்லைன்னா நம்ம படுக்கையில் யூஸ் பண்ணுற பெட்டு வந்து நம்ம இடுப்புக்கு சேர்ந்ததாக இருக்காது, இல்லைன்னா உகந்ததாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால கூட இடுப்பு வலி வரலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் அதிகமாக இடுப்பு வலிக்கிறது அதிகமாக இருக்குது. இந்த இடுப்பு வலி சிலவங்களுக்கு ரொம்ப காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், இதை அப்படியே விட்டுட்டா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இந்த இடுப்பு வலியிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கிற இழுப்ப எண்ணெயை ஒரு 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க. அந்த இழுப்பு எண்ணெயை ஒரு 1/4 லிட்டர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் அளவு இழுப்ப எண்ணெயை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சுட வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சு ஆற வச்சிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை எடுத்து மெதுவாக இடுப்பில் எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடங்களில் மேலிருந்து கீழ் வாக்கில் தடவி கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த எண்ணெயை போட்டு தடவி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடவி கொடுங்க. அதிகபட்சம் இரவு நேரங்களில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த எண்ணெயை தடவிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பகல் நேரங்களில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த எண்ணெய் இடுப்புள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. துணிகளில் ஒட்டி இந்த எண்ணெய் எடுபடாமல் கொஞ்சம் இடுப்பில் இருக்க துணிகள்லாம் விளக்கி நல்லா மேலேருந்து கீழே தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி 1 மணி நேரம் ரெகுலராக நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு இடுப்பு வலி குறைஞ்சிரும். இது அதிகமாக எஃபெக்ட் தரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து சுட வச்ச வெதுவெதுப்பான தண்ணியில் துணியை நினச்சி நல்லா உத்தரம் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் 1 வாரம் பண்ணிங்கனாவே உங்களோட இடுப்பு வலி கண்டிப்பாக குணமாயிடும். இதை வீட்டில் நீங்கள் 1 வாரம் முழுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இனியும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி.